அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். 7ஆம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்தில் 7வது இயல் பகுதியான நயத்தகு நாகரிகம் என்னும் பகுதியில் இடம்பெற்றுள்ள வயலும் வாழ்வும் அப்படிங்கிற கவிதை பேழியை தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். இன்றைய பாடத்துக்குள்ளே நுழைவதற்கு முன்னால் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். உலகில் பல வகையான தொழில்கள் நடைபெறுகின்றன. அவற்றுள் பசி தீர்க்கும் தொழிலாகிய உழவு தொழில் முதன்மையானதாகும். நிலத்தை தெரிவு செய்தல், நாற்று பறித்தல், நாற்று நடுதல், நீர் பாய்ச்சுதல், அறுவடை செய்தல், போரடித்தல், நெல் பெறுதல் ஆகியன உழவு தொழிலின் செயல்பாடுகளாகும். நிலத்தை தெரிவு செய்தல், நாற்று பறித்தல், நாற்று நடுதல், நீர் பாய்ச்சுதல், அறுவடை செய்தல், போரடித்தல், நெல் பெறுதல் ஆகியன உழவு தொழிலின் செயல்பாடுகளாகும். இவற்றை பற்றிய நாட்டுப்புற பாடல் ஒன்றை அறிவோம். வாருங்கள், ஓடையெல்லாம் தாண்டி போய் ஏழேலங்கடி ஏழேலோ, ஒன்னரக்குழி நிலமும் பார்த்து ஏழேலங்கடி ஏழேலோ, சீலையெல்லாம் வரைஞ்சி கட்டி ஏழேலங்கடி ஏழேலோ, சேத்துக்குள்ளே இறங்குறாங்க ஏழேலங்கடி ஏழேலோ, நாட்டெல்லாம் பிடுங்கையில் ஏழேலங்கடி ஏழேலோ, நண்டும் சேர்ந்து பிடிக்கிறாங்க ஏழேலங்கடி ஏழேலோ, ஒரு சாணுக்கு ஒரு நாற்று தான் ஏழேலங்கடி ஏழேலோ, ஓடி நட்டோம் ஐயா ஏழேலங்கடி ஏழேலோ, மடமடனு மடை வழியே ஏழேலங்கடி ஏழேலோ, மண் குளிர தண்ணீர் பாய ஏழேலங்கடி ஏழேலோ, சாலு சாலா தாளு விட்டு ஏழேலங்கடி ஏழேலோ, நாலு நாளாக வளருதமா ஏழேலங்கடி ஏழேலோ, மணி போல பால் பிடித்து ஏழேலங்கடி ஏழேலோ, மனதையெல்லாம் மயக்குதமா ஏழேலங்கடி ஏழேலோ, அறுப்பறுக்க ஆளுக்கெல்லாம் ஏழேலங்கடி ஏழேலோ, ஆளு பணம் கொடுத்து வரான் ஏழேலங்கடி ஏழேலோ, சும்மாடும் தேர்ந்தெடுத்து ஏழேலங்கடி ஏழேலோ, சுறுசுறுப்பாய் கொண்டு போனார் ஏழேலங்கடி ஏழேலோ, கீழ்கத்தி மாடெல்லாம் ஏழேலங்கடி ஏழேலோ, கீழே பார்த்து மிதிக்குதையா ஏழேலங்கடி ஏழேலோ, கால்படவும் கதிரு பூரா ஏழேலங்கடி ஏழேலோ, கழலுதையா மணிமணியா ஏழேலங்கடி ஏழேலோ. இந்த பாடலோட தொகுப்பாசிரியர் கீவா ஜெகநாதன். அடுத்து இந்த பாடலில் இடம்பெற்றுள்ள சொல்லும் அதற்கான பொருளையும் பார்த்தரலாம். குழி நில அளவை பெயர், குழி நில அளவை பெயர். சான் நீட்டல் அளவை பெயர், சான் நீட்டல் அளவை பெயர். மணி முற்றிய நெல், மணி முற்றிய நெல். சும்மாடு பாரம் சுமப்பவர்கள் தலையில் வைத்து கொள்ளும் துணிச்சுருள், சும்மாடு பாரம் சுமப்பவர்கள் தலையில் வைத்து கொள்ளும் துணிச்சுருள். சீலை புடவை, சீலை புடவை. மடை வயலுக்கு நீர் வரும் வழி, மடை வயலுக்கு நீர் வரும் வழி. கழலுதல் உதிர்தல், கழலுதல் உதிர்தல். அடுத்து இந்த பாடலின் பொருளை பார்க்குறதுக்கு முன்னக்கூட்டியும் தேர்ந்து தெளிவம் பகுதியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். அறுவடை செய்த நெற்கதிர்களை களத்தில் அடித்து நெல்லை பிரிப்பர். நெல் தாளில் எஞ்சியிருக்கும் நெல்மணிகளை பிரிப்பதற்காக மாடுகளை கொண்டு மிதிக்க செய்வர். இதற்கு போரடித்தல் என்று பெயர். அறுவடை செய்த நெற்கதிர்களை களத்தில் அடித்து நெல்லை பிரிப்பர். நெல் தாளில் எஞ்சியிருக்கும் நெல்மணிகளை பிரிப்பதற்காக மாடுகளை கொண்டு மிதிக்க செய்வர். இதற்கு போரடித்தல் என்று பெயர். மாடு கட்டி போரடித்தால் மாளாது சென்னல் என்று ஆணை கட்டி போரடிக்கும் அழகான தென்மதுரை. இது ஒரு நாட்டுப்புற பாடல். அடுத்து நம்ம பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள பாடலின் பொருளை பார்த்துடலாம். உழவு செய்யும் மக்கள் ஓடையை கடந்து சென்று 1.5 குழி நிலத்தை தேர்ந்தெடுத்தனர். பெண்கள் புடவையை இறுக கட்டி நடவு செய்ய வயலில் இறங்கினர். நாற்று பறிக்கும்போது ஆண்களும் பெண்களும் வயல் வரப்பில் உள்ள நண்டுகளையும் பிடித்தனர். ஒரு சாணுக்கு ஒரு நாற்று வீதம் சுறுசுறுப்பாக நட்டனர். நடவு நட்ட வயலில் மண் குளிருமாறு மடை வழியை நீர் பாய்ச்சினர். நட்ட நெற்பயிர்கள் வரிசையாக வளர்ந்து செழித்தன. பால் பிடித்து முற்றிய நெல்மணிகள் மனம் மயங்குமாறு விளைந்தன. அறுவடை செய்யும் ஆட்களுக்கு பணம் கொடுத்தனர். அறுவடை செய்த நெல்தாள்களை கட்டுகளாக கட்டி தலைக்கு சும்மாடு வைத்து தூக்கி சென்று களத்தில் சேர்த்தனர். கதிரடித்த நெல்தாள்களை கீழகத்தி மாடுகளை கொண்டு மிதிக்க செய்தனர். மாடுகள் மிதித்த நெற்கதிர்களில் இருந்து நெல்மணிகள் மணிமணியாய் உதிர்ந்தன. அடுத்ததான் நூல்வெளி. நாட்டுப்புறங்களில் உழைக்கும் மக்கள் தங்கள் களைப்பு தெரியாமல் இருப்பதற்காக பாடும் பாடலே நாட்டுப்புற பாடல் எனப்படுகிறது. இதனை வாய்மொழி இலக்கியம் என்றும் வழங்குவர். பல்வேறு தொழில்கள் குறித்த நாட்டுப்புற பாடல்களை மலையருவி என்னும் நூலில் கீவா ஜெகநாதன் தொகுத்துள்ளார். மலையருவி என்னும் நூலில் உள்ள உழவு தொழில் பற்றிய பாடல் ஒன்று இங்கு தரப்பட்டுள்ளது. நாட்டுப்புறங்களில் உழைக்கும் மக்கள் தங்கள் களைப்பு தெரியாமல் இருப்பதற்காக பாடும் பாடலை நாட்டுப்புற பாடல் எனப்படுகிறது. இதனை வாய்மொழி இலக்கியம் என்றும் வழங்குவர். பல்வேறு தொழில்கள் குறித்து நாட்டுப்புற பாடல்களை மலையருவி என்னும் நூலில்
கீவா ஜெகநாதன் தொகுத்துள்ளார். மலையருவி என்னும் நூலில் உள்ள உழவு தொழில் பற்றிய பாடல் ஒன்று நமக்கு பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்ததா இந்த பாடத்தோட பின்பகுதியில் இடம்பெற்றுள்ள ஒரு மதிப்பெண் வினாக்களை பார்த்துடலாம். சரியான உடையை தேர்ந்தெடுத்துகள முதல் வினா, உழவர் சேற்று வயலில் நாற்று நடுவர். உழவர் சேற்று வயலில் நாற்று நடுவர். வயலில் விளைந்து முற்றிய நெற்பயிர்களை அறுவடை செய்வர். வயலில் விளைந்து முற்றிய நெற்பயிர்களை அறுவடை செய்வர். தேர்ந்தெடுத்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தேர்ந்து கூட்டல் எடுத்து. தேர்ந்தெடுத்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தேர்ந்து கூட்டல் எடுத்து. ஓடை கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஓடையெல்லாம். ஓடை கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஓடையெல்லாம். அடுத்து பொறுத்துக, நாற்று நடுதல், நீர் பாய்ச்சுதல், கதிர் அறுத்தல், களை பறித்தல். நாற்று நடுதல், நீர் பாய்ச்சுதல், கதிர் அறுத்தல், களை பறித்தல். அவ்வளோதான் இன்றைக்கான காணொலி. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீக்கி நோட்ஸ் பற்றின உங்களது கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. வீக்கி நோட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து படிப்போம், அரசு பணியில் நுழைவோம். வாழ்க வளமுடன், என்றும் குன்றாத உடல் நலத்துடன். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம்.